நித்யானந்தம், நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு செயல் பண்ணாலும் அந்த செயலை விட முக்கியமானது அந்த கான்டெக்ஸ்ட், அதாவது என்ன காரணத்துக்காக என்ன ஐடியாவோடு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது நீங்கள் சந்நியாசம் எடுக்கிறத பற்றியே பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன நினைக்கிறாங்க, உங்களுக்கு வீட்டில் பொறுப்பு தாங்க முடியல, அதாவது பொறுப்பு எடுக்க முடியல, வீட்டில் பிரச்சனை இல்லை, வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியல, இல்லை வேலை பிடிக்கல, வேலையில் பொறுப்பு எடுக்க முடியல அப்படிங்கிறப்போ சந்நியாசம் வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது வாழ்க்கையில், தினசரி வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியல அப்படின்னு ஓடி வந்தால் கண்டிப்பாக சந்நியாசத்துலேயும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. அதாவது சந்நியாசம் எடுக்கிறதுக்கான கான்டெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜீவன் முக்தி அடையிறது, சதாசிவத்துவத்தை வாழறது, இந்த மாதிரி காரணத்துக்காக நம்ம வந்து சந்நியாசம் எடுத்தோம்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருக்க பொறுப்பு எடுக்க முடியல, வெளியில் இருக்க பொறுப்பு எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம சந்நியாசம் எடுக்கும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃபெயிலியராக தான் ஆகும். சரி, உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது, அப்போ என்ன பண்ணுறது எனக்கு தெரியலையே, எனக்கு வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை பிடிக்கல, இந்த வேலை பிடிக்கல, இந்த குடும்பம் பிடிக்கல, எனக்கு டிப்ரெஸ்டாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு சொல்யூஷன் இருக்குது. அது வந்து இன்னர் அவேக்கனிங். இன்னர் அவேக்கனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது சுவாமிஜி, பரமஹம்ச நித்யானந்த சுவாமிகள் பெங்களூர் ஆதீனத்தில் நடத்துகிற ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட், ஒரு 23 நாள் ப்ரோக்ராம். அங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய மனக்கவலைகள், சோகங்கள், துக்கங்கள் இதெல்லாம் எங்கேருந்து வருது, இதோட சோர்ஸ் என்ன, அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைச்சிக்கிறது அப்படின்னு சொல்லி சுவாமிஜி நமக்கு தெளிவுபடுத்துறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குண்டலினிய சக்தியை அவேக்கன் செய்து நமக்கான வாழ்க்கையை நாமே அமைத்து கொள்ளும் அளவுக்கு, சதாசிவத்துவத்தை வாழற அளவுக்கு தீட்சையும் கொடுக்க இனிஷியேஷன் கொடுக்குறாங்க. மேலும் இந்த ப்ரோக்ராம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா www.innerawakening.org அப்படின்ற வெப்சைட்டை பாருங்கள். சுவாமிஜியோட யூடியூப் சேனல் youtube.com/lifebliss foundation அந்த சேனலை பாருங்கள். சுவாமிஜி நிறைய கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தினமும் காலையில் 8 மணிக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 8 மணிக்கு ஃபேஸ்புக் பேஜ் பரமஹம்ச நித்யானந்தா அப்படிங்கிற பேஜில் வந்துட்டு தினமும் காலையில் லைவ் சத்சங்கம் இருக்குது, கண்டிப்பாக அதை பாருங்கள். தேங்க்யூ. நித்யானந்தா.